வணக்கம். என்னுடைய பெயர் வந்து விக்னேஷ் கண்ணன். நான் சென்னையில இருந்து பேசுறேன். எனக்கு இந்த வகுப்பு வந்து அறிமுகமானது என்னுடைய நண்பன் மூலமாக தான், ஆனந்த்ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு. அவனும் இந்த பேட்ச்ல வந்துட்டு இருக்கான், யூகேல இருக்கான். இப்போ அவன் மூலமாக தான் இந்த கிளாஸ் சேர்றதுக்கு முன்னாடி, உண்மையை சொல்ல போனோம்னா எனக்கு ஏஎல்பின்னு ஒன்று இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. நான் யூடியூப்ல வந்து ஒரு வீடியோ கூட நான் வந்து பார்த்ததே கிடையாது. ஆனா அவன் மட்டும் அதை டெய்லி ஒரு 60 நாட்களா என்கிட்ட டெய்லி இதை பத்தி சொல்லிக்கிட்டே இருப்பான். அவன் மூலமா தான் இந்த கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணக்கூடிய எனக்கு ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சது. அப்போ அந்த லிங்க் வந்து பார்க்கும்போது தான் உள்ள போனா ஏஎல்பி அப்படிங்கிறது இவ்வளவு பெரிய ஒரு கடல் மாதிரி நிறைய விஷயத்த வந்து யூடியூப் மூலமா வந்து கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்காங்க, சஷ்டி டிவி மூலமா வந்து எல்லாருக்கும் தெரிய வச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சுது. இந்த வகுப்பு ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு அந்த 12 ராசிகளை வந்து சொல்ல சொன்னாலே கரெக்டா தெரியாது. எங்க வீட்டுல இருக்க ஒரு 4 பேருடைய ராசி தான் எனக்கு வந்து தெரியும். ஆனா இந்த வகுப்பை ஜாயின் பண்ண ஒரு 2வது நாளே திரும்ப திரும்ப வந்து எல்லா ஆசிரியர்களுமே வந்து ஃபர்ஸ்ட் முன்னாடியே வந்து கட்டம் போட்டுக்கோங்க, அந்த PDF வந்து அமிச்சது, அதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அப்ப அந்த 6.5 வயசு வந்து பைக் ஓட்டும் போது, சும்மா இருக்கும்போது, டிவி பார்க்கும் போது, இப்படி எல்லா டைம்லயுமே வந்து அந்த 12 ராசிகளை வந்து 6.5 வயசு வந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம். ராசி கூட கொஞ்சம் ஈஸி ஆயிடுச்சு. ஆனா வந்து 27 அந்த நட்சத்திரங்களை வந்து அந்த 6.5 வயசு வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்ப 3 காலம் போட்டு 3 தீயும் ஒரே கேது அப்படின்னு, கேது பகவான் அப்படின்னு வந்து எழுதிட்டு அதையே திருப்பி திருப்பி வந்து எப்ப பார்த்தாலும் டைம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்தேன். 27 ராசிகளும் வந்து கரெக்டா நம்ம கிட்ட வந்து உட்காந்துருச்சு. அப்படிதான் இந்த ராசி, நட்சத்திரம், நட்சத்திர பாதங்கள் எல்லாமே வந்து நம்மளுக்கு மனப்பாடம் ஆயிடுச்சு. அதே மாதிரி இங்க வகுப்பு எடுத்த ஒவ்வொரு ஆசிரியர்களுமே சரி, சாந்தி தேவி மேம், உமா நித்யா சங்கர் மேம், உமா வெங்கட் மேம், சாந்தகுமார் சார், சத்யா சார், மூர்த்தி சார், எல்லாருமே சரி, எல்லாருமே ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விஷயத்த வந்து நாங்க வந்து கத்துக்கிட்டோம். டிசிப்ளின், சாந்தகுமார் சார்லாம் வந்துட்டு ஒரு 400 பேரை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிறத வந்து நான் மீட்டிங்ல கூட சொல்லியிருப்பேன் கேள்வி கேட்கும் போது. அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா வந்து கண்ட்ரோல் பண்ணீங்க. அது ஒரு தலைமை பண்பு மாதிரி வந்து அதையே நான் கத்துக்க வேண்டிய சுச்சுவேஷன்ல இருந்து இருந்தது. இந்த வகுப்பு மூலமா எனக்கு நிறைய விஷயங்கள் இப்போ வந்து புரிய ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா நான் வந்து முன்னாடி ஜோதிடம் அப்படின்னா நம்ம நெத்தியில வந்து குங்குமம் போட்டு வைக்கணும், நிறைய மந்திரம் வந்து தெரிஞ்சிருக்கணும், பாட்டு வந்து பாடணும். இப்ப சத்யாச ஓபனிங்ல பாடுவார்ல, இது மாதிரி பாட்டு வந்து பாடணும், நம்ம வந்து ஒரு ட்ரெஸ் வந்து நம்ம சேஞ்ச் வந்து பண்ணணும், அப்படிங்க இப்படிலாம் இருந்தாதான் ஜோதிடர் அப்படிங்கிற மாதிரி நான் நிறைய விஷயத்த வந்து யோசிச்சு வச்சிருந்தேன். ஏன்னா இது எதுவுமே எனக்கு தெரியாது, மந்திரமும் தெரியாது, பாட்டும் தெரியாது, அந்த அளவுக்கு கடவுள் பக்தியும் முன்னாடி வந்து கிடையாது. இப்ப இங்க உள்ள வரும்போதுதான் வந்து ஓகே நம்மளும் கூட வந்து கத்துக்கலாம். ஏன்னா நான் வர்றதுக்கே யோசிச்சேன், இதெல்லாம் நம்மள வந்து கத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இங்க உள்ள வந்த பிறகு வந்து அப்பதான் மூர்த்தி சார் சொன்னாரு, எனக்கு கூட மந்திரம்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே ஆயிட்டோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்தது. எனக்கு முன்னாடி இங்க உள்ள போய் பார்த்தா ஒரு கிட்டத்தட்ட 8000 பேர் வந்து ஏற்பிலேயே வந்து படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப நான் வெளியில போனா நிறைய என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து ஆண்களை விட பெண்களுக்கு நிறைய பேர் வந்து ஏஎல்பி பத்தி தெரிஞ்சிருக்கு. அவங்க சொல்றாங்க யூடியூப்ல நான் இந்த வீடியோ பார்த்தேன், அங்கதான் நீ படிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய நண்பன் அடுத்த பேட்ச்ல கூட வந்து படிச்சுட்டு இருக்கான், இப்ப 238 சனி பகவான் குரூப்ல வந்து படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ என்னுடைய இப்ப முன்னாடி இந்த ராசியே தெரியாத எனக்கு இப்போ ஒரு ஜாதகம் வந்து அனுப்பிச்சாங்க அப்படின்னா என்னால அது ஓரளவுக்கு வந்து பாக்குறதுக்கு எனக்கு வந்து தெரியுது. இப்பதான் நான் ஜாதகம் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன், இன்னும் முழுசா பார்க்கல. இன்னொன்று, நான் கன்னி லக்னம் இருக்கிறதுனால தொழில் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க. அதனால நான் எதுவுமே வந்து யாருக்கிட்டையும் எதுவும் நான் வாங்கல, வாங்கக்கூடிய எண்ணமும் எனக்கு வந்து கிடையாது. ஒரு சேவை மூலமா நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன். என்னுடைய ஜாதக பார்த்து நான் சொன்னது, என்னுடைய நண்பனுக்கு வந்து குழந்தை இல்லை, ஒரு 42 வயசு ஆகுது. அந்த ஜாதகத்தை என்னால ஈஸியா வந்து கணிக்க முடிஞ்சுது. நான் அவனுக்கு வந்து சொல்லியிருக்கேன், அடுத்த ஜூலைக்கு மேல வந்து உனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னேன். அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஏன்னா ஏஜ் 2 பேருக்குமே அதிகம், அவங்க ட்ரீட்மெண்ட் வந்து இப்பதான் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த ஜாதகம் ரொம்ப ஈஸியா இருந்தது கணிக்கக்கூடிய, எனக்கு புரிஞ்சிருந்தது. அதனால கம்யூனிகேட் பண்ணும்போது அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். அதை தெளிவா என்னால சொல்லவும் முடிஞ்சுது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நான் சில பேருக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன்.
எனக்கு அது ஒரு வகையில வந்து ஒரு மகிழ்ச்சி. மத்தவங்களுக்கு நம்ம வந்து இது பலன்கூடிய பலன் சொல்லக்கூடிய வகையில நம்ம வந்து இருக்கோம். ஆனா இப்ப டக்குன்னு வந்து ஒரு 2 நிமிஷத்துல நம்ம எல்லாத்தையும் ஜாதகத்தை வந்து அனலைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து டெக்னாலஜி நம்ம எந்த அளவுக்கு வந்து புகுத்தி இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த அந்த சாஃப்ட்வேரை வந்து யூஸ் பண்ணும் போதே நிறைய ஜாதகத்தை வந்து லோட் பண்ணியே வச்சிருக்கேன். அதனால சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது நிச்சயமா ஒரு வரப்பிரசாதம் தான். ஏன்னா இந்த சாஃப்ட்வேர் இல்லை அப்படின்னா இப்ப எங்களை மாதிரி ஆட்கள் புதுசா உள்ள வரும்போது நாங்க இன்னும் பலன் பார்க்கவே போக முடியாது. முழுக்க முழுக்க உட்காந்து டிகிரி தான் வந்து கால்குலேட் பண்ணிட்டே உட்கார்ந்து இருக்கணும். இந்த கோச்சாரம் வந்து எங்க இருக்கு அப்படிங்கறத வந்து தேடிக்கிட்டே இருக்கணும். அதுலயும் இந்த சாஃப்ட்வேர்ல அக்ஷய ராசி பத்ததி, அக்ஷய பாவகம், கோச்சாரம், தசாபுக்தி அப்படின்னு ஜோதிடத்துக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் துல்லியமா அங்க வந்து கொடுத்துருக்கிறது மிக மிக சிறப்பு. இது வந்து இன்னும் நிறைய அடிஷன் வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதனால இன்னும் இந்த சாஃப்ட்வேர் வந்து மேல மேல வந்து ஈஸியா வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. அப்பெல்லாம் நீங்க போட்டவொடனே பலனே அதுவே வந்துடும் போல இருக்கு. நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. சாஃப்ட்வேர் வந்து சூப்பரா இருக்கு. பக்காவா, பக்கா கலர்ல, பக்கா ஃபார்மேட்ல தெளிவா வந்து தமிழ் இங்கிலீஷ் அப்படின்னு 5 லாங்குவேஜ் வந்து சார் சொன்னாரு. நாங்க இப்ப தமிழ் இங்கிலீஷ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதனால ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்புறம் வந்து எல்லா குருமார்களும் நான் வந்து சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொருத்தர் கிட்ட இருந்து நான் ஒண்ணு ஒண்ணு கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னேன். எல்லாருமே அவங்கவுங்களுடைய கிளாஸ் வந்து எடுக்கும் போது அவ்வளவு நீட்டா, ஏன்னா நாங்க கேள்வி கேட்கும் போது நிறைய தப்பு பண்ணோம், திருப்பி திருப்பி கேட்ட கேள்வியே வந்து கேட்டோம். எல்லாருமே வந்து ஒரே கேள்வியே திருப்பி ரிப்பீட்டடா வந்து கேட்டுட்டே இருந்தோம். நிறைய சாட்ல வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இது எல்லாமே அந்த குரூப்ல வந்து நடந்தது. அந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே தான் யோசிச்சு பார்த்தா, ச்சே நம்ம கொடுத்த நேரத்துல வந்து நம்ம எவ்வளவு வேஸ்ட் பண்ணிருக்கோம், இன்னும் இந்த கேள்வியெல்லாம் வந்து எவ்வளவு எஃபெக்டிவா வந்து கேட்டிருக்கலாம், இன்னும் குருமார்கள் கிட்ட இருந்து நீ எவ்வளவு விஷயத்த நம்ம புல் பண்ணிருக்கலாம், இது எல்லாமே நடக்காம போச்சு. இவ்வளவு நாட்கள் நம்மளுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சு நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோமே, இன்னும் எஃபெக்டிவா அந்த கிளாஸ் வந்து யூஸ் பண்ணிருக்கலாம் நம்ம கேள்வி கேட்கறது மூலமா அப்படின்னு வந்து நினைச்சு நான் நிறைய நேரம் வந்து ஃபீல் பண்ணிருக்கேன். அதனால நிறைய பேர் வந்து திருப்பி திருப்பி பண்ண ஒரு மிஸ்டேக்கு கூட அது அன்போட ஒரு அன்பு கண்டிப்போட அதை வந்து வழிநடத்தினது வந்து எல்லா குருமார்களுக்கும் வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் மூர்த்தி சார், நான் மூர்த்தி சார் வந்து முன்னாடி எனக்கு யாருமே இதை பத்தி தெரியாது, உங்க யாருமே நான் வந்து பார்த்ததே கிடையாது. ஆனா இப்ப என்னுடைய மைண்டு முழுக்க இந்த ஒரு 40 நாளா எங்க போனாலும் இந்த 5-6 பேர் வந்து என்னுடைய குருமார்கள் வந்து அப்படி வந்து வந்து போறாங்க. நீங்க சொன்ன விஷயங்கள் தான் ஒண்ணுன்னா வந்து போகுது. மூர்த்தி சார் நான் நேர்ல பார்க்கும் போது அவர் இவ்வளவு சிம்பிளா இருப்பாரு நான் வந்து யோசிக்கவே இல்லை. நான் புக்கு வாங்கும் போது சாஃப்ட்வேர் வாங்கும் போது நேர்ல வந்து பார்த்துதான் வாங்கணும்னு நினைச்சு வந்தேன். ரொம்ப சிம்பிள், சாதாரணமா நம்ம கிட்ட வாங்க உட்காருங்க என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது அவ்வளவு ஒரு சிம்பிளா அவரு பேசினது. அவருடைய குழந்தைத்தனம் நிறைய பேருக்கு தெரியாது, அவர் இங்க பேசுறதுதான் தெரியுது. ஒரு போட்டோ எடுக்கும் போது வந்து கூட வந்து அவரு சிரிச்சு பேசினதுலாம் என்னால இன்னும் மறக்கவே முடியல. அந்த போட்டோ வந்து பதிவிட்டேன் அவர்கிட்ட, அவரு அதுக்கு வந்து தேங்க்ஸ் தான் சொல்லியிருந்தார். அவ்வளவு ஒரு இயல்பான ஒரு மனிதர், இவ்வளவு விஷயத்த வந்து வச்சிருக்கக்கூடிய மனிதர். அதுவும் அவரு ஒரு நபர் வந்து கேள்வி கேட்டிருந்தார், இது ஏன் உங்களுக்கு மத்தவங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து சொல்லணும்னு ஒண்ணு தோணுச்சு அப்படின்னு சொல்லும் போது, ஒரு விளக்கு வந்து இன்னொரு விளக்க வந்து எரிய வைக்கும் போது பிரகாசம் கூடுமையை தவிர்த்து வந்து குறையாது அப்படின்னு சொன்னது அடிக்கடி என் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இந்த சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே அந்த தோணவே தோணாது. நம்ம தான் வந்து நம்மளுடைய தமிழுடைய பாரம்பரியம், தமிழுடைய பல கலைகள் வந்து மத்தவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணாமலே வந்து போயிடுச்சு, தெரியாமலே போயிடுச்சு. ஆனா அதுல இந்த ஜோதிட கலையும் வந்து ஒண்ணு. ஆனா இந்த ஜோதிட கலைய அவர் வந்து 1,000,000 ஜாதகத்துக்கு மேல வந்து ஆய்வு பண்ணி அதுல இருந்து நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சு அதுக்காக ஒரு சாஃப்ட்வேரை வந்து கிரியேட் பண்ண சொல்லி இப்ப வந்து இந்த ஜோதிடத்தை அவர் மட்டும் வச்சுக்காம எல்லாருக்குமே வந்து பலன் தரக்கூடிய வகையில வந்து அவர் வந்து வெளியிட்டது சொல்லி கொடுக்கறது வந்து அத்தனை சீக்கிரம் வந்து யாருக்கும் முடியவே முடியாது. ஏன்னா எங்க ஒர்க் பண்றவங்களும் வந்துட்டு அவ்வளவு சீக்கிரம் தெரிஞ்ச விஷயத்த வந்து சொல்லி கொடுக்க மாட்டாங்க. எங்க நம்மளை விட இவன் பெரிய ஆள் ஆயிடுவானோ, நம்மளை விட இவன் பேர் வாங்கிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எதுவுமே இல்லாம மூர்த்தி சார் வந்து எல்லாருக்குமே இதை கம்யூனிகேட் பண்ணி சொல்லி கொடுக்கறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். நான் இருக்கே அவருக்கு வந்து மிகுந்த நன்றியை வந்து தெரிவிச்சுக்கணும். அவர் மட்டும் இல்லாம அவர் கிட்ட படிக்கிற, அவரு கிட்ட ஒர்க் பண்ற, அவர் கூட இருக்கிற எல்லாருமே வந்து அதே மாதிரி இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அந்த வைப்ரேஷன் வந்து எல்லாருக்கும் கூடுன்னு சொல்லுவாங்கல்ல, அவருடைய வைப்ரேஷன் எல்லாருக்கும் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கு. அதனால மூர்த்தி சாருக்கு என்னுடைய நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். இந்த குரூப்ல வந்து இருக்க அத்தனை பேருமே வந்து எனக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விஷயத்த வந்து கம்யூனிகேட் பண்ணாங்க. அதனால எல்லாருமே ஒரு வகையில வந்து எனக்கு உதவி பண்ணாங்க படிக்கிறதுக்கு. நான் இன்னும் அட்வான்ஸ் கிளாஸ் வந்து படிக்கணும்னு நினைக்கிறேன். இன்னும் மேல மேல வந்து
கொஞ்சம் இந்த விஷயத்த வந்து நுட்பங்களை வந்து கத்துக்கணும். ஏன்னா இது சயின்ஸ் மேக்ஸும் சேர்ந்ததுதான் அப்படிங்கிறதுனால, ஏன்னா சுத்தி இப்பெல்லாம் பார்த்தா ஏற்கனவே நிறைய புக் இருக்கும். இப்ப ஜோதிட புக்கு லைப்ரரியெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டேன், லைப்ரரி அந்த புக்கு சாஃப்ட்வேரு யூடியூப்ல. முன்னாடி எல்லாம் வந்து நியூஸ் இடங்கிறதுனால நியூஸ் டிபேட்டே வந்து பாத்துக்கிட்டே இருப்பேன். இப்ப பார்த்தா உள்ள போனவனே யூடியூப்ல ஏஎல்பி உடைய ஃபுல்லா டீட்டெயில்ஸ் தான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து வந்துகிட்டே இருக்கு. அந்த மாதிரி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, படிக்க படிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நாங்க எங்களுக்கு கத்துக்கிட்டது வந்து 2% தான், அது கூட கிடையாதுன்னு நினைக்கிறேன். இன்னும் 98% வந்து நாங்க கத்துக்க வேண்டிய விஷயங்களும் இருக்கு. அதையும் நாங்க கத்துக்கிட்டு, நான் மட்டும் இல்லாம என்னால முடிஞ்ச வரைக்கும் இந்த ஏழுப்பில எங்களுடைய பேச்சில வந்து படிச்சவங்க எல்லாருக்குமே வந்து நம்ம கத்துக்கிட்ட என்னுடைய புரிதலையும் வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். இன்னும் நிறைய விஷயத்த வந்து குருமார்கள் கிட்ட இருந்தும் மற்றவங்க கிட்ட இருந்தும் வந்து கத்துக்கணும். அதனால எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க சார். யூகேல வந்துட்டு இருக்கா இந்த பேட்ச்ல வந்துட்டு அவனும் இருக்கா யூகேல? ஏன்னா அவனுக்கு வந்து மிட் நைட்டு 12:30 என்னை வந்து நான் படிக்கவே எனக்கு வந்து வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது நான் கூட வந்து பணம் கட்டுறேன், நீ வந்து படி, உனக்கு இது செட் ஆகும், நீ பேசுறதுக்கு ஈஸியா செட் ஆகும், உனக்கு வந்து எல்லாருக்கும் நீ கம்யூனிகேட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னை வந்து படிக்க சொன்னான். அவன் இந்த பேச்சில் இருக்கான், 12:30 அவனுக்கு டைம், 4:30 நம்மளுக்கு இங்கே ஆகும்போது பாவம், அவனால முழு கிளாஸ் வந்து நிறைய நேரம் அட்டன் பண்ணவே முடியாது, ஏன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால அப்பயும் அவன் சிரமம் பார்க்காம வந்து அட்டன் வந்து பண்ணுவான். அதனால அவன் மூலமாக தான் எனக்கு வந்து தெரிஞ்சுது. ஏன்னா அவன் தான் ஃபர்ஸ்ட் நித்யாசங்கர் மேடம் கிட்ட வந்து பார்த்தான். ஆனா சும்மா சொல்லக்கூடாது, தொடர்ந்து யூகேல இருக்கும்போது ஒரு மாசம் என்கிட்ட போன் பேசும்போதெல்லாம் டெய்லி ஏஎல்பி பத்தி பேசுவான். எனக்கு அந்த முழு பேர் கூட அப்ப தெரியல. இங்க நேர்ல ஒரு மாசம் வந்து அப்பவும் ஏஎல்பியை பத்தி வந்து பேசுவான், மூர்த்தி சரை பத்தி வந்து பேசுவான், தொடர்ந்து பேசுவான். சொல்லி கூட நான் அந்த யூடியூப் கூட வந்து போகல. அதுக்கப்புறம் தான் நான் உள்ள போய் ஜாயின் பண்ணும் போதுதான் பார்க்கும் போதுதான் தெரியுது, நண்பன் மூலமாக படிப்பு அப்படிங்கிறது இருக்கு. அதுல இந்த 2 மாசத்துக்கு முன்னாடிதான் இந்த குறைந்தபட்சம் தான் நீங்க இதை வந்து இதை நீங்க தேர்ந்தெடுத்திருக்கணும் அப்படிங்கறதும் அந்த ஜாதக கட்டத்துல இருக்கு. அப்பதான் நினைச்சேன், நம்ம சும்மா அசைஞ்சா கூட இனிமேல் ஜோதிடத்துல சொல்லுவாங்க போல இருக்கு, அந்த அளவுக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஈஸியா வந்து கணிக்க முடிஞ்சது. மற்ற வெளி விஷயங்களை வந்து பேசாம ஜோதிடத்தை பத்தி நாங்க வந்து பேசுறது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு புது கேங், புது குரூப்பு, புது எனர்ஜி வந்து கிடைக்குது. நிறைய ஏஜ் வைஸ் வந்து எல்லாருமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருந்தா கூட எல்லாருமே ஈஸியா கனெக்ட் பண்ணி வந்து பேசிக்க முடியுது. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து இந்த வகுப்பு மூலமா எனக்கு வந்து கிடைச்சிருக்கு எல்லாருக்கிட்டையும். ஆனா எல்லாரும் பேசும்போது ரொம்ப தன்மையா பேசும்போது நல்லவே விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து புரியுது. ஓகே, இந்த கிளாஸ் மூலமா நிறைய விஷயத்த வந்து கத்துக்கிட்டதுல பொறுமை, கோபம், ஏற்கனவே அதெல்லாம் இருந்தா கூட இன்னும் அதிகமா வந்து பொறுமையா இருக்கணும்னு தோணுது, இன்னும் அதிகமா கோவப்படாம இருக்கணும்னு தோணுது. இதெல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மார்னிங் எழுந்திருக்கிறது வந்து ரொட்டீன் ஆயிடுச்சு. ஏன்னா முன்னாடி நியூஸ்க்காக எழுந்திருப்பேன் வாரத்துல 3 நாள், இப்ப ரொட்டீன் ஆயிடுச்சு. முழுக்க 4 மணி ஆனாலும் அழகா அடிக்குதோ இல்லையோ அழகா அடிச்ச மாதிரி எழுந்துக்கேன், அவ்வளவுதான், எழுந்து உட்கார்ந்து வேண்டியதா இருக்கு. எங்க ஊருக்கு போனாலுமே எழுந்து, அவங்க எழுந்திருக்காங்களோ இல்லையோ நம்ம மாட்டை எழுந்து உட்கார்ந்துக்க வேண்டியதா இருக்கு நட்ட நடுவில். ஏன்னா தூங்குறதே 1 மணி, எழுந்திருக்கிறது 4 மணி, ஒரு 3 மணி நேரம் தூக்கத்தை எழுந்து உட்காந்துட்டு பகல்ல எங்கேயாவது 1/2 hour கிடைக்குமான்னு தேட வேண்டியிருக்கு தூங்குறதுக்கு. அப்போ இந்த போன் கால்ஸ்ல நிறைய ஆய்வுகள் பத்தி வந்து போகுது. கிடைக்கிற டைம், எனக்கு டைம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், எல்லாருக்குமே டைம் இருக்கும். அந்த டைம் வந்து ரொம்ப எஃபெக்டிவா எப்படி யூஸ் பண்ண முடியும், எல்லா விஷயத்தையும் கத்துக்க முடியும். ஏன்னா ஒரு வேளை செஞ்சுக்கிட்டே வந்து எதையுமே செய்ய முடியலன்னு சொல்றதை விட இது மாதிரி எப்பவுமே எங்கேஜா இருக்கிறது, ஒரு கமிட்மெண்டோட இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இன்னமும் எனக்கு இது இது வந்து அடிஷனலா கூட சேர்ந்துருச்சு. ஏற்கனவே நிறைய கமிட்மெண்ட், இதுவும் அடிஷனலா இருக்கிறதுனால எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்கு, எப்பவும் வந்து பிஸியா இருக்கிறது. அதனால இந்த ஜோதிடம் என்னை இன்னும் அடுத்த தளத்துக்கு வந்து கொண்டு போகுது. மேபி இப்ப இல்லைன்னா கூட இன்னும் ஒரு 2-3 வருடங்கள் கழித்து இதுல நான் மிகப்பெரிய ஒரு சிறப்பாக செயல்படுவேன் அப்படிங்கிற நம்பிக்கையை இந்த வகுப்பு மூலமா எனக்கு வந்து கொடுத்துருக்கு. அதனால அடுத்தடுத்த அட்வான்ஸ் வகுப்புகளை நான் இன்னும் எதிர்நோக்கி காத்திருக்கேன். இந்த பேட்ச்ல இருக்கவங்க அப்படியே வந்து கூடயே வந்து ஜாயின் பண்ணணும், அவங்களும் நல்லா படிக்கணும் அப்படின்னு நான் வந்து கேட்கிறேன். நான் இங்க வந்து பார்க்கும்போதுதான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டேன், 9வது படிக்கிற ஒரு பெண் கூட நம்ம ஜோதிடம் கிளாஸ்ல வந்து படிக்கிறது எனக்கு ரொம்ப வியப்பா இருந்துச்சு. நான் அடிக்கடி வீட்டுல வந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன், பாரு 83 வயசுல ஒருத்தர் படிக்கிறாரு, 9வது படிக்கிற ஒரு பொண்ணு வந்து படிக்குது அப்படின்னு சொல்லும் போது இந்த ஜோதிடத்தினுடைய தேவை, ஆர்வம் எந்த அளவுக்கு போய் ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்து நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். எங்க ஜென்ரேஷனுக்கு ஏன் தேவை அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா, ஏன்னா இது தெரியாம அவங்க வந்து ஒரு திக்கு திசை தெரியாம வந்து சில சமயத்துல வந்து நிலை தடுமாறி அவங்க வந்து போயிடுறாங்க. ஏன்னா ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து கிடைக்காது அப்படின்னு நினைச்சு
அவங்க வந்து அதுக்கான பல முயற்சிகள் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு விஷயம் என்னன்னே தெரியாம அதுக்குள்ள வந்து அவங்க போய் சிக்கிக்கிறாங்க. ஆனா இந்த ஜோதிடம் மூலமாக அவங்க எப்ப வந்து முயற்சி எடுக்கணும், அந்த முயற்சி வந்து எப்படி எடுக்கலாம், அதுக்கு அவங்க வந்து என்ன பண்ணலாம், அதே சமயத்துல எப்ப எடுத்தா அவங்களுக்கு வந்து வெற்றி வந்து கிடைக்கும், இன்னொன்னு அவங்களுடைய லைஃப் வந்து கரெக்டா தீர்மானிக்கும். நீ எந்த மாதிரியான படிப்பு படிக்கலாம், எந்த மாதிரியான வேலைக்கு வந்து போகலாம், எந்த மாதிரியான வாழ்க்கை துணை வந்து உனக்கு வந்து அமையும், உன்னுடைய நேரத்தை எப்படி வந்து கரெக்டா வந்து யூட்டிலைஸ் வந்து பண்ணலாம், உன்னுடைய வீட்டுல ஏன்னா இப்ப இது மூலமா நிறைய நம்ம கோபத்தை எல்லாத்தையுமே வந்து ரிடியூஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா கர்மா கிளாஸ் அட்டன் பண்ணாங்கன்னா நிச்சயமா சொல்றேன், அவங்க யாரா இருந்தாலும் அந்த கோபத்தை வந்து கண்டிப்பா விட்டுடுவாங்க, அவங்க லைஃப்ல ஒரு சேஞ்ச் வந்து கிடைக்கும். ஆனா இந்த எங்கர் ஜென்ரேஷன் இந்த மாதிரி கர்மா கிளாஸ் எல்லாம் வந்து அட்டன் பண்ணும்போது நிச்சயமா அவங்களுக்குள்ளயும் ஒரு மாற்றம் இருக்கும், அவங்க வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் வந்து நிச்சயமா ஏற்படும். அவங்களுக்கான தேர்வுகளை, அவங்களுக்கான தேர்ந்தெடுக்கிறத மிக சிறப்பா செய்ய முடியும் இந்த ஜோதிடத்தின் மூலமா. ஆனா இப்ப இருக்க எங்க ஜென்ரேஷன் மத்தியில் வந்து எப்படி இருக்குன்னா, ஜோதிடமா அதெல்லாம் வேஸ்ட்டுப்பா, அதெல்லாம் எதுக்குப்பா போய் பார்த்துக்கிட்டு, அதை எதுக்குப்பா ஒரு நீங்க போய் பாக்குறீங்க, அதெல்லாம் பார்த்து நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டு அவங்களுக்குள்ள இருக்கு. இது வந்து அவங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்றதை விட மத்தவங்க கிட்ட அவங்க வந்து கொஞ்சம் இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு இப்ப எப்படி வந்து ஒரு கடவுள் நம்பிக்கை வந்து எங்க ஜென்ரேஷன் வந்து வெளியில கொண்டு வர்றது இல்லையோ, அதே மாதிரி இந்த ஜோதிடம் மாதிரியான முக்கியமான விஷயத்த மத்தவங்க பார்த்தா கூட இதெல்லாம் வந்து வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா வந்து சொல்லிடுறாங்க. ஏன்னா பெரியவங்க மாதிரி அவங்க கொஞ்சம் பொறுமையா சொல்றதெல்லாம் கிடையாது. எங்க ஜென்ரேஷன் வந்து டக்குன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லுவாங்க, நீ ஏன்பா இதெல்லாம் போய் பார்த்துட்டு இருக்க, இதெல்லாம் வேஸ்ட்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கு போய் இது ரீச் ஆகும் போது அவங்க கிட்ட அவங்க லைஃபே வந்து சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறது வந்து தெரியாது. ஏன்னா நிச்சயமா ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்து எங்க ஜென்ரேஷன் இப்போ பிளஸ் டூ முடிக்கிறாங்க, டீனேஜ்ல காலேஜ் போனாங்கன்னு சொல்லும் போதே நிறைய தீய பழக்க வழக்கங்களுக்கு வந்து அவங்க ஆளாயிடுறாங்க, அவங்களுக்கு உடல் உபாதைகள் சீக்கிரமா வந்துடும், அவங்க காதல் மூலமா பல தோல்விகளை வந்து சந்திக்கிறாங்க. அதே மாதிரி வேலையில வந்து எங்க எங்க தேடணும், எப்படி தேடணும், எந்த மாதிரியான வேலை தேடணும் அப்படின்னு தெரியாம பல நாட்களை வந்து வீணடிக்கிறாங்க. இது எல்லாமே வந்து இந்த ஜோதிடத்தை அவங்க கத்துக்கிறது மூலமா, அவங்களுக்கு தெரிய வைக்கிறது மூலமா பல மாற்றங்களை அவங்க வாழ்க்கையில நிகழ்த்த முடியும் அப்படிங்கிறது உண்மை. அதே சமயத்துல இது ஆண் மட்டுமல்ல பெண்ணும் தெரிஞ்சுக்கணும். மூர்த்தி சார் சொல்றது போல வந்து குடும்பத்துல ஒரு ஜோதிடர் வந்து கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இது அவங்க கத்துக்கிட்டாங்கன்னா அவங்க லைஃப் வந்து நிச்சயமா வந்து அடுத்த லெவலுக்கு வந்து போகும் அப்படிங்கிறதுல நான் உறுதியா சொல்றேன். ஏன்னா இந்த பரிகாலம் அப்படிங்கிறதே முக்கியமான விஷயம். மற்ற விஷயத்துல இருக்க மாதிரி, மற்ற ஜோதிடத்துல இருக்க மாதிரி வந்து எனக்கு தெரியல. நான் நிறைய பேர் பரிகாலம் அப்படின்னா நீங்க இந்த கோவிலுக்கு போகணும், அந்த கோவிலுக்கு போகணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க. இங்க வந்து ஜஸ்ட் அந்த பரிகாலம் சொல்லும் போதே வந்து ஆறாம் இடத்துல இருக்கா, எட்டாம் இடத்துல இருக்கா, நீ அப்ப சின்னதா ஒரு கடன் வாங்கிக்கோ, இந்த விரயத்தை வந்து நீ சுப விரயமா மாத்திக்கோ, இந்த கடனை வந்து நீ இப்படி மாத்திக்கோ அப்படின்னு சொல்லும் போது இந்த பரிகாரமே வந்து நம்மளுக்கு ஒரு பலன் சொல்லக்கூடிய வகையில வந்து இருக்கு. அதனால இந்த யங்கர் ஜென்ரேஷன் நிச்சயமா இதை வந்து யூஸ் பண்ணிக்கணும். இதை யூஸ் பண்ணிட்டு அவங்க வாழ்க்கையில மேல ஈஸியா வந்து வளர்ச்சி பெறலாம். ஏன்னா இதெல்லாம் முன்னாடி தெரியாமலே போயிடுச்சு. ஒரு 30 வயசுல முன்னேறக்கூடிய, 20 வயசுல முன்னேறக்கூடிய ஒருத்தர் வந்து முட்டி மோதி ஒரு 60 வயசுல அவனுக்கான தேடலை வந்து தேடும் போது அது வந்து அவங்க வாழ்க்கையே பாதி வந்து முடிஞ்சு போயிருக்கும். ஆனா இப்ப இதை பயன்படுத்தி அவங்க 20 வயசுலயே அவங்களுக்கான அடித்தளத்தை வந்து அமைச்சாங்க அப்படின்னா அவங்க லைஃப்ல மேலும் சக்சஸ்ஃபுல்லா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால எங்க ஜென்ரேஷன் இளைய சமுதாயத்தினர் இதை ரொம்ப கவனமா அதே நேரத்துல சூப்பரா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க லைஃப் வந்து மிக சிறப்பா அமையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை.